சென்னையில் எத்தனையோ சிறப்புமிக்க திருக்கோயில்கள் இருந்தாலும் மவுண்ட் ரோடு சென்ட்ரல் ரயில் நிலையம் இடையே பல்லவன் சாலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாடிக்காட் முனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தனிச்சிறப்பு உண்டு. காரணம், இத்திருக்கோயில் வாகன ஓட்டிகளின் பாதுகாவலர் என்று சென்னை வாசிகளால் நம்பப்படுகிறது. புதிதாக பைக் வாங்கினாலும் சரி, ஆட்டோ டாக்ஸி என எந்த வாகனம் வாங்கினாலும் சரி, அவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் செல்லும் இடம் அருள்மிகு பாடிக்காட் முனீஸ்வரர் கோவில்தான். அது மட்டுமல்ல, திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் என எந்த ஒரு முக்கிய நிகழ்வுக்கும் வாகனத்தில் செல்வோர் மற்றும் வெளியூர்களுக்கு நெடுந்தூரம் பயணம் செல்வோர் இத்திருக்கோயிலுக்கு வந்து பூஜை செய்துவிட்டே பயணத்தை தொடர்வது வழக்கமாக இருந்து வருகிறது. பெரிய பெரிய திருக்கோயில்கள் போல் இங்கு கலை ஓவியங்களோ அல்லது பெரிய தூண்களோ இல்லை. ஒரே ஒரு சிறிய அறை மட்டும்தான். அந்த அறைக்குள் தான் அருள்மிகு பாடிக்காட் முனீஸ்வரர் சந்நிதி அமைந்திருக்கிறது. அந்த சந்நிதி உள்ளேயும் பெரிதாக எதுவும் கிடையாது. ஒரே ஒரு அரிவாள் ஏந்திய சிலை மட்டுமே உள்ளது. பக்தர்கள் தங்கள் வாகனங்களின் சாவியை திருக்கோயிலின் பூசாரியிடம் கொடுத்து ஆசி பெறுகின்றனர். இத்திருக்கோயிலின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்கள் அலங்கரிக்கப்பட்டு எலுமிச்சை, கற்பூரம், பூ, தேங்காய் உள்ளிட்ட பொருட்களையும் மலர் மாலை அணிவித்தும் அலங்காரம் செய்கின்றனர். மேலும் வாகனத்தின் முன்பு திருஷ்டிக்காக கருப்பு கயிறு கட்டுகின்றனர். பின்னர் தேங்காயின் உச்சியில் கற்பூரத்தை ஏற்றி வைத்து அதை வாகனத்தின் முன்புறம் தங்கள் உரிமையாளருடன் சேர்ந்து சுற்றி வழிபாடு நடத்துகின்றனர். அதன் பிறகு வாகனத்தை சுற்றி வந்து தேங்காயை உடைக்கின்றனர். வாகனத்தின் டயர்களுக்கு அடியில் எலுமிச்சை பழங்கள் வைக்கப்பட்டு அதன் மீது வாகன உரிமையாளர்கள் ஓட்டுவார்கள். இதனால் வருங்காலத்தில் வாகனத்திற்கும் உரிமையாளருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளையாது என்று நம்புகின்றனர். இங்கு சராசரியாக நாளொன்றுக்கு 100 முதல் 200 வரையிலான வாகனங்கள் பூஜை போடப்படும். அதே சமயம் பௌர்ணமி, அமாவாசை மற்றும் விசேஷ நாட்களிலும் வார இறுதி நாட்களிலும் இந்த எண்ணிக்கை 300 தாண்டும் என்கின்றனர் பூசாரிகள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இந்த திருக்கோயில் முன்பு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நமக்கு ஒருவரை பாடிக்காடாக நியமித்துவிட்டால் அவர் நமது பாதுகாப்பில் எப்படி மிகுந்த அக்கறை செலுத்துவாரோ, அதே போல இந்த பாடிக்காட் முனீஸ்வரரை சரணடைந்து விட்டால் அவர் நமக்கு பாடிக்காடாக வருவார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இதற்கு இங்கு வரிசை கட்டி நிற்கும் வாகனங்களே சாட்சியாக இருக்கின்றன.